மலர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க சொன்னேன், ஆனால் என்னுடைய வார்த்தை மீறி பூலோகம் சென்றாய். பூலோகத்திலே ஊர்வசி தங்கை என்று தெரிந்திருந்தோம், அவளிடத்திலே நீ தவறாத முறையில் நடந்து கொண்டாயே, அப்படி நடக்கலாமா? அது மாபெரும் தவறுதானே. எப்போது தங்கிடத்திலே தவறாக நடந்து விட்டாயோ, இனிமேற் கொண்டு நீ எனக்கு மகனையே கிடையாது, நான் உனக்கு தந்தையே இல்லை. இப்போதே உனக்கு கூடிய சாபம். தெரிந்தோ தெரியாமலோ நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஊலோகத்திலே ஒரு நாட்டு மன்னனுக்கு நீ மகனாக பிறக்க வேண்டும். மகனாக பிறந்து அங்கு வரை இந்த துன்பங்களை ஆண்டு அனுபவித்து மாண்டு மடிந்து வந்தால் உன்னை என்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்வேன். கொடுத்து எனக்கு தேவையான மலரை கொண்டு ஊலோகத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு ஆச்சரியம் செய்து விட்டாயா? எப்போது எனக்கு தேவையான மலரை நீ பறித்தாயோ, இனிமேற்கொண்டு உன்னுடைய நாட்டி மனைக்கு தேவை கிடையாது. இப்போது உனக்கு கூடிய சாபம். எப்படிப்பட்ட சாபம் தெரியுமா? மீண்டும் நீ பூலோகம் செல்ல வேண்டும். பூலோகத்திலே ஒரு நாட்டு மன்னனுக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும். மகளாக பிறந்து அங்கு வரை இன்ப துன்பங்களை ஆண்டு அனுபவித்து மாண்டு மடிந்து வந்தால் இந்த தேவ சபையில் நாட்டி மடலாம்.